வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவராக பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவு. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் 48 மசோதாக்களுக்கும் மாநில அரசுகளின் 22 மசோதாக்களுக்கும் 13 அவசர சட்டங்களுக்கும் ராம்நாத் கோவிந்த் அனுமதி. மும்பை, கொல்கத்தா, நொய்டாவில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஆய்வகங்களை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,50,000 உயர்வு. தமிழகத்தில் மேலும் 6,988 பேருக்கு கொரோனா உறுதி. ஒரே நாளில் 7,758 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக்க 67,90,00,000 டெபாசிட் செய்தது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும். மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதி. இரு நாட்டு வர்த்தக அமைச்சர்கள் ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. கடந்த ஓராண்டில் 5 கண்டங்களைச் சேர்ந்த அமெரிக்கா, இலங்கை, பிரேசில், ஜாம்பியா, ஸ்வீடன், மங்கோலியா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், மியான்மர் உள்ளிட்ட 15 நாடுகளின் தலைவர்களை குடியரசுத் தலைவர் தனது இல்லத்திற்கு வரவேற்றுள்ளார். மத்திய அரசின் 48 மசோதாக்களுக்கும் மாநில அரசுகளின் 22 மசோதாக்களுக்கும் 13 அவசர சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் இந்த காலத்தில் அனுமதி அளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் வரலாற்றில் முதல் முறையாக கொரோனா பாதிப்பால் காணொலி காட்சி வாயிலாக வெளிநாட்டு தூதர்களின் நியமன ஆவணங்கள் குடியரசுத் தலைவருக்கு காண்பிக்கப்பட்டன. இதுவரை 11 ஆளுநர்களை நியமித்துள்ள குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலத்தில் 19 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 9 பட்டமளிப்பு விழாக்களில் உரையாற்றியுள்ளார். ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கண்ணாடி பாட்டில்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தா, மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பை ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகங்கள் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாடு முழுவதும் அதிக அளவில் மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணையும் வழியில் பங்கேற்பார்கள். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றி வரும் ICMR உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. நாடு முழுவதும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்கும் ICMR உதவி வருகிறது. இதுவரை 1,58,80,000 மேற்பட்ட மாதிரிகள் ICMR உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 12,87,945 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8,17,209 பேர் குணமடைந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாகிறது. பிரதமர் வானொலியில் ஆற்றும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மேலும் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட மண்டல அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும். அதோடு www.newsonair என்ற இணையதளத்திலும், அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலியிலும் பிரதமர் உரை ஒலிபரப்பப்படும்.
தவிர பிரதமர் அலுவலகம், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி மொழி உரையை தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும். தற்சார்பு இந்தியா இலக்கின்படி உரத்துறையில் தொழில் தொடங்கும் நடைமுறையை எளிதாக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர், விவசாயிகளுக்கு நேரடி மானியம் வழங்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு ஜூலையில் உரத்துறை அமைச்சகம் மேலும் எளிமைப்படுத்தியதாக தெரிவித்தார். நாட்டில் விவசாயிகளுக்கு உரம் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு ஏதுவாக கப்பல் போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதற்காக கடந்த ஆண்டு கடல் மற்றும் நதிநீர் வழி உரப்பரி பணமாற்றம் அறிவிக்கப்பட்டதாக கூறினார். இத்திட்டத்தின் மூலம் மட்டுமே ஓராண்டில் 114,000 மெட்ரிக் டன் உரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 420,898 மாதிரிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,58,49,068 கொரோனா பரிசோதனைகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆய்வு மையங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு 100 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது படிப்படியாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு 400,000 கடந்துள்ளது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொடர்ந்து பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனிதர்கள் மீதான கோவாக்சின் கொரோனா மருத்துவ பரிசோதனை தொடங்கியது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய இந்த கோவாக்சின் தடுப்பு மருந்து நாடு முழுவதிலும் உள்ள 12 மருத்துவமனைகளில் சோதனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக நடத்தப்படும் இந்த சோதனையில் முதல் கட்டத்தில் 375 தன்னார்வலர்கள் மீது கோவாக்சின் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இதில் எய்ம்ஸில் மட்டும் 100 பேர் மீது பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. தில்லியில் நேற்று முதல் நபராக 30 வயதுடைய ஒருவர் மீது கோவாக்சின் செலுத்தப்பட்டு அவருடைய உடல் நலம் பரிசோதிக்கப்படுகிறது. இதுவரை கொரோனா அறிகுறிகள் ஏதும் இல்லாத ஆரோக்கியமான 18 முதல் 58 வயதுடைய நபர்கள் மீது இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளது. இதனிடையே புனேவை சேர்ந்த ஜெனோவா உயிரி மருத்துவ நிறுவனம் RNA அடிப்படையிலான கொரோனா தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. இந்த மருந்து மீதான பரிசோதனைகள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விலங்குகள் மீது இதுவரை பரிசோதிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி நல்ல முடிவுகளை தந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் மேலும் கூறியுள்ளனர். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுவரை முடிவடைந்த 4 கட்ட பணிகளின் போது 53 நாடுகளிலிருந்து 2.5 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா வெளியிட்ட ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. வரும் 5ஆம் கட்ட திட்டத்தின் போது மேலும் பல நாடுகளுக்கு கூடுதலாக விமானங்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இது குறித்த தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஏர் இந்தியா தெரிவிக்கிறது. இதற்கிடையே உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கான பயணச்சீட்டு கட்டண அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முடிவை வரும் நவம்பர் 24ஆம் தேதி வரை நீட்டித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பங்களாதேஷிற்கான முதலாவது சரக்கு ரயில் போக்குவரத்தை இந்தியா இன்று தொடங்கியது. கொல்கத்தாவில் உள்ள கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திலிருந்து 50 கண்டெய்னர் சரக்குகளுடன் இந்த ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்த சரக்கு ரயில் பங்களாதேஷின் மெனப்போலை நாளை சென்றடையும். கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியா பங்களாதேஷ் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதற்கான முன்னோட்டங்கள் தொடங்கப்பட்டு தற்பொழுது முறையான சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பங்களாதேஷிற்கான சரக்கு போக்குவரத்து நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 850,000 அதிகரித்துள்ளது. இதுவரை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 32,223 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 63.53 உயர்ந்துள்ளது. நாட்டில் மேலும் 48,916 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 13,36,861 அதிகரித்துள்ளது. 31,358 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்த பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் விகிதம் 2.34%. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 357,117 பேர் பாதிக்கப்பட்டு 199,967 பேர் குணமடைந்துள்ளனர். 13,132 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 128,380 பேர் பாதிக்கப்பட்டு 110,931 பேர் குணமடைந்துள்ளனர். 3,777 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,59,69,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,43,400 பேர் உயிரிழந்தனர். 97,62,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 42,47,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 148,453 பேர் உயிரிழந்தனர். 20,27,400 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 6,988 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 206,737 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 7,758 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 151,055 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இன்று மேலும் 89 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 3,409 உயர்ந்துள்ளது. இன்று 61,720 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது 52,273 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 1,329 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கற்பட்டில் 449 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 442 பேருக்கும், திருவள்ளூரில் 385 பேருக்கும், மதுரையில் 301 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 244 பேருக்கும், தேனியில் 335 பேருக்கும், தூத்துக்குடியில் 317 பேருக்கும், விருதுநகரில் 376 பேருக்கும், கன்னியாகுமரியில் 269 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக 6 முறை பொறுப்பு வகித்த ஜெயலலிதா 2016 முதலமைச்சராக இருந்தபோது உயிரிழந்தார். இந்நிலையில் அவர் வசித்து வந்த போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடைமையாக்க 67,90,52,330 ரூபாயை தமிழக அரசு சென்னை சிவில் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்துள்ளது. நினைவு இல்லமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதாவின் வாரிசுகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அவரது அண்ணன் மகன் தீபக் மற்றும் மகள் தீபா வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இழப்பீடு தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தியதால் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடைமையானதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் விருப்பத்திற்கேற்ப மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் கொரோனா தடுப்பு மையத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர், நாட்டிலேயே தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில்தான் அதிக அளவு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்படுவதாக தெரிவித்தார். சென்னையில் அனைத்து துறைகளிலும் இணைந்து களப்பணியாற்றியதால் கொரோனா தாக்கம் குறைந்துள்ளதாகவும், சென்னையில் மட்டும் 38,000 களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று சமூக பரவலில் இல்லை என்றும் அவர் கூறினார். நம்முடைய மதர் தெரசா, அந்த தெரசா வந்து இன்னைக்கு அம்மாவை வந்து பாராட்டிட்டு போனாங்க. அப்படி உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர்,
அவருடைய வாழ்ந்த இல்லம் ஒரு நினைவில்லமாக ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த எண்ணம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், குறிப்பாக கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை அவருடைய ஒட்டுமொத்த எண்ணம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை பொறுப்பேற்ற உடனே அம்மாவுக்கு வந்து அம்மா வாழ்ந்த இல்லத்தை நினைவில்லமாக்க வேண்டும். வனத்துறை விசாரணையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த விவசாயி குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கவும், குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்கவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அணைக்கரை முத்து என்பவர் தனது நிலத்தில் மின்வேலி அமைத்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணைக்கு சென்றுள்ளனர் என்றும், அப்பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனையடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர், அணைக்கரை முத்து குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும் என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஓமந்தூரார் மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். மேலும் சிகிச்சை பெறும் கர்ப்பிணி பெண்களிடம் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், தமிழகத்தில் கொரோனா சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 47% தற்பொழுது 26% குறைந்துள்ளது என்றார். தமிழகத்தில் 2176 கர்ப்பிணிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களில் 70% பேர் குணமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிளாஸ்மா தானம் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும், தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஒரு மிகப்பெரிய விஷயம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மிகப்பெரிய, இது ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கு. அதே போல் யோகா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி ஓமந்தர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ராஜீவ்காந்தியிலே மாதிரி அதே போல் ஓமந்தூர் மருத்துவமனை இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக இப்போ மருத்துவர்கள் சூழலோடு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம். அதனால் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சீமாங் சென்டரில் ஃபுல் ஃப்ளெஜ்டு அவங்கள அட்மிஷன் போட்டு தாயும் சேயும் கவுன்சிலிங் கொடுத்து கவனத்தில் கொண்டு மிக சிறப்பான உயர்வான சிகிச்சை அளித்த காரணத்தினால தான் அந்த நியூபார்ன் கூட 10% பாசிட்டிவ் வந்திருக்கு. பிறந்த குழந்தை பச்சிளம் குழந்தைகள் இந்த 2176 பேரில் 10%, அதாவது நியர்லி ஒரு 210 குழந்தைகளுக்கு நியூபார்ன் பச்சிளம் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. அந்த குழந்தைகளையும் தனியாக இன்குபேட்டரில் வச்சு அவங்களுக்கும் வந்து 0% மார்ட்டாலிட்டியை உறுதிப்படுத்தினது வந்து ஒரு மகத்தான சேவை. நீதிமன்ற மேம்பாடு மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்கு கடந்த 9 ஆண்டுகளில் சுமார் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 9.76 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வளாகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ.பி. சாஹிக் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வு விழுப்புரம் நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சி வி சண்முகம், நீதிமன்ற மேம்பாட்டு பணிகளுக்கு தமிழக அரசு அதிகப்படியான முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், கடந்த 2011 முதல் 2016 வரை நீதிமன்ற மேம்பாட்டு பணிக்கு 711 கோடி ரூபாயும், 2016 முதல் 2019 வரை 1011 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த அருப்புக்கோட்டை தலைமை காவலர் குடும்பத்திற்கு மாநில பால்வரத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது சொந்த பணம் 3 லட்சம் ரூபாயை வழங்கி ஆறுதல் கூறினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றிய ஜெயபிரகாஷ் என்பவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். இவர் கொரோனா தொற்று ஏற்பட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இவரது குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது சொந்த பணம் 3 லட்சம் ரூபாயை ஜெயபிரகாஷின் மனைவியிடம் வழங்கினார். அப்பொழுது விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெருமாள் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.
மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது வேலூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். ஆம்பூரில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை அமைச்சர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மையத்தில் சுமார் 200 படுக்கைகள் கொண்ட வசதி ஏற்பட்டு வருவதாகவும், கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்புகளில் 27% இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தவும், கிரீமிலேயர் வருமான வரம்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு நீண்ட போராட்டத்திற்கு பின் பெறப்பட்டதாகவும், அதில் தற்பொழுது 50% கூட நிரப்பப்படுவதில்லை எனவும், மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு அறவே நிராகரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கிரீமிலேயர் அளவீட்டு முறை பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் பாதிப்பை ஏற்படுத்துவதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடியை ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த ஓராண்டில் 25,000 மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக தீயணைப்புத்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் கடந்த 12ஆம் தேதி மீட்பு பணியில் ஈடுபட்ட விஷவாயு தாக்கி உயிரிழந்த தீயணைப்பு வீரர் ராஜேஷ்குமார் குடும்பத்திற்கு 44,42,000 ரூபாயை அவர் இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதிலும் உள்ள 349 தீயணைப்பு நிலையங்களில் பணியாற்றும் வீரர்கள் மக்களை தீ விபத்து மற்றும் பேரிடர்களிலிருந்து மீட்பு வருவதாக தெரிவித்தார். 1956ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை 59 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அலுவலர்கள் இந்த பணிகளின் போது உயிரிழந்துள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் நாளை முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தவிருப்பதால் மாநிலம் முழுவதும் காய்கறி சந்தை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் இடங்களில் பொதுமக்கள் இன்று அதிகம் கூடினர். இந்நிலையில் சேலத்தில் காய்கறி சந்தையில் பொதுமக்கள் கூட்டம் சற்று அதிகமாக காணப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக இம்மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாளை மளிகை கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், மீன் மற்றும் இறைச்சி கடைகள் திறக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இன்றே காய்கறிகளை வாங்க சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தை, அம்மாப்பேட்டை உழவர் சந்தை, அஸ்தம்பட்டி உழவர் சந்தை, தாதம்பட்டி உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதேபோல் சேலம் சின்னக்கடை வீதி பகுதியிலும் திரளான மக்கள் காய்கறிகளை வாங்கி சென்றனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டு முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்தனர். தொன்று தொட்டு தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் பாத்திரங்கள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளதை எடுத்துக்காட்டும் வகையில் மதுரையில் கயலை நயத்துடன் கூடிய தாமிரத்திலால் ஆன தானியப்படியை மோகன் என்பவர் தயாரித்து அனைவரையும் கவர்ந்து வருகிறார். பூதூரை சேர்ந்த இவர் சங்கு சக்கரம், கருடாழ்வார் உள்ளிட்ட தெய்வங்களின் உருவத்தை இந்த தானியப்படிகளில் உருவாக்கி வாடிக்கையாளர்களை கவர்கிறார். பூம்புகார் கலைப்பொருட்கள் உற்பத்தி கூடத்தில் 13 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவத்திலும், கைவினை தொழிலில் 40 ஆண்டு அனுபவத்தினாலும் வித்தியாசமான கலைநய பொருட்களை அவர் உருவாக்கி வருகிறார். தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதி பூண்டுள்ளன. இந்தியா இங்கிலாந்து இடையே 14வது கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் எலிசபெத் ட்ரேஸ் தலைமை தாங்கினார்.
இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, இங்கிலாந்து வர்த்தகத்துறை இணையமைச்சர் ரணில் ஜெயவர்தனே ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்பொழுது இந்தியாவும் இங்கிலாந்தும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் முடிவு செய்தன. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்த ஆண்டு இறுதியில் மேற்கொள்ளப்பட்டு இரு நாட்டு அமைச்சர்களும் முடிவு செய்தனர். கொரோனா தொற்று பின்னணியில் சுகாதாரத்துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டது. இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு 1.275 பில்லியன் டாலர் அதிகரித்து 517.637 பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது இதுவரை இல்லாத புதிய உச்சமாகும். இதற்கு முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 3.108 பில்லியன் டாலர் அதிகரித்து 516.362 பில்லியன் டாலரில் முடிவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு பணத்தின் கையிருப்பு 1.245 லட்சம் பில்லியன் டாலர் அதிகரித்து 476.88 பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளது. தங்கத்தின் கையிருப்பு 13 பில்லியன் டாலர் உயர்ந்து 34.743 பில்லியன் டாலரில் முடிவடைந்தது. உலக சுகாதார நிறுவனத்தின் வேண்டுகோள்படி வடகொரியாவுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகையில், வடகொரியாவில் காசநோய்க்கான மருந்துக்கு பற்றாக்குறை நிலவியது. அந்நாட்டுக்கு தேவையான மருந்துகளை அளிக்கும்படி உலக சுகாதார நிறுவனம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனிதாபிமான உதவி அடிப்படையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காசநோய் மருந்தை வடகொரியாவுக்கு வழங்க இந்தியா முடிவு செய்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியது. இந்த மருந்துகளை வடகொரியாவில் உள்ள இந்திய தூதர் அதுல் மால்ஹரி கோட்ச உலக சுகாதார நிறுவன பிரதிநிதிகள் முன்னிலையில் வடகொரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்க இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் பர்ன்ஸ் சிறப்பாக விளையாடி 56 ரன் எடுத்தார். ஆட்ட நேர இறுதியில் போப் 91 ரன்னுடனும் பட்லர் 56 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ரோச் 2 விக்கெட்டையும் சேஸ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். 3 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. தென் தமிழகம், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும் என வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவராக பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவு. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் 48 மசோதாக்களுக்கும் மாநில அரசுகளின் 22 மசோதாக்களுக்கும் 13 அவசர சட்டங்களுக்கும் ராம்நாத் கோவிந்த் அனுமதி. மும்பை, கொல்கத்தா, நொய்டாவில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஆய்வகங்களை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,50,000 உயர்வு. தமிழகத்தில் மேலும் 6,988 பேருக்கு கொரோனா உறுதி. ஒரே நாளில் 7,758 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக 67.90 கோடி டெபாசிட் செய்தது தமிழக அரசு. தமிழக
தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும். மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதி. இரு நாட்டு வர்த்தக அமைச்சர்கள் ஒப்புதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.